கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பாக எக்காலம் ஊதும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அனைவரையும் வியப்படைய வைத்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பிற்கும் மிகப்பெரிய அளவில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தர் எண்ணாகமம் 10:9 உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வேத வசனத்திற்கு ஏற்ப பூரிகைகள், அதாவது பூரிகை என்பதற்கு எக்காலம் என்று பொருள். இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தங்கள் தேசத்தில் 20 5,000 ஏவுகணைகளை ஏவி மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தின மற்றும் தங்கள் நாட்டிற்குள் நுழைந்து பல மக்களை சுட்டுக் கொன்று பல மக்களை பிணை கைதிகளாக பிடித்து சென்ற ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பிற்கு எதிராக யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக பெருங்கூட்டமாக இணைந்து எக்காலம் ஊதும் காட்சிகள் அனைவரையும் வியப்படைய வைத்துள்ளது. இந்த காட்சிகளை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.